ஓம் தத் புரோரு ஷாஜ பத்மகி தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓ ம் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யெச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சிட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே ஒரு மனுஷாருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து அவளுக்கு அவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் கிடைக்குது சம்பத்து கிடைக்குது அல்லது முன்னேற்றம் கிடைக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பஸ்தன் என்ற ஒரு பொறுப்பு ஆன்மகனுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஐதீகம் இல்லை அதாவது சமகால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேன் திருமணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து செல்வமெல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய சிக்கல் இருந்துகிட்டு இருக்குது நிறைய பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது நிறைய கடன் இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி இருக்கும் பொழுது எனக்கு வந்து அந்த இழந்த செல்வம் திரும்ப கிடைக்குமா அல்லது செல்வத்தை இழக்காமல் கௌரவமான வாழ்க்கை அமையணுமா இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன வாழ்க்கைக்கு அப்புறம் நம்மளுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனைவி மட்டும் இல்லை இந்த சமுதாயத்துக்கு தேவையான பணமும் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருக்கும் அதாவது ஒரு மனுஷாளுக்கு வந்து மனைவி அமையிறதுங்கிறது வந்து மகாலட்சுமிக்கு இணையாக இருந்துகிட்டு இருக்குது மகாலட்சுமி அம்சம் வந்துகிட்டு இருக்கணும் மகாலட்சுமி இருக்கக்கூடிய யோகத்தில் ஏதோ கொஞ்சமாவது யோகம் இருக்கணும் அல்லது மகாலட்சுமியுடைய பார்வை உங்களுடைய மனைவிக்கு கிடை கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனைவி பொறுப்பாக சிறப்பாக பக்குவமாக யதார்த்தமாக கோபம் இல்லாத ஒரு தாபம் உங்கள் மேலே வந்து அனுதாபம் உள்ளவங்களாக இருந்துகிட்டு இருக்கணும் இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்தால் கூட அல்லது காலச்சூழலும் அதாவது கடன் பிரச்சனையும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மனசுக்குள்ளே நினச்சாலும் அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க முடியல யதார்த்தமாக இருந்தாலும் பொதுவாகவே மன வாழ்க்கைக்கு அப்புறம் பணம் அல்லது தனம் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக மாவிளக்கு பிரார்த்தனை வச்சுக்கலாம் பிரார்த்தனை அப்படிங்கிறது எவ்வளவோ பிரார்த்தனைகள் இருந்ததா கூட இந்த மா விளக்கில் வந்து பிரார்த்தனை வைப்பாங்க இன்னைக்கு கூட கிராமப்புறங்களில் கோயிலில் வந்து திருவிழாக்கள் வரும் இல்லையா வருடம் முறை கோயில் திருவிழா வரும் பொழுது அந்த கோயில் திருவிழாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாவிளக்கு ஏத்துறது அல்லது மாவிளக்கு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு நிகழ்ச்சியாகவே வச்சிருப்பாங்க ஒரு வைபவமாக வச்சிருப்பாங்க ஒரு சடங்காக வச்சிருப்பாங்க இந்த மாவிளக்கு அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள அத்தனை பேருமே வந்து வீட்டுக்கு ஒருவர் வந்து மாவிளக்கு எடுப்பாங்க அல்லது வீட்டுக்கு இருவர் மாவிளக்கு எடுப்பாங்க இந்த மாவிளக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி அரைச்சு அது மாவா பண்ணி அதில் வந்து அந்த பச்சரிசி மாவு வந்து சர்க்கரை பாவு சேர்த்து கண்டிப்பாக சாதாரண சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரை என்று சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை சேர்த்து இந்த பச்சரிசி மாவில் வந்து அதை மாவிளக்கு செய்வாங்க அந்த மாவிளக்கு அதாவது ஓரளவு ஈரப்பதமாக சர்க்கரை பாவு இருக்கிறதுக்கும் அந்த பச்சரிசி மாவு இருக்கிறதுக்கும் அதை வந்து நீங்கள் கையில் தட்டி எடுக்கும் பொழுது இந்த குயவர் மண்பானை செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த மாவிளக்கு எந்த உருவத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாம் சில பேர் உருண்டையாக செய்வாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாலா பக்கம் சதுரமாக செய்வாங்க செய்வாங்க இன்னும் சில பேர் கீழே வந்து அகலமா மேலே வந்து சிறுசா செய்வாங்க இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது உங்களுடைய ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி மனசுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து அழகாக அந்த மாவிளக்கு செய்வாங்க அந்த மாவிளக்குல வந்து மேல் பகுதியில் சின்ன குழி அது அகல் விளக்கு மாதிரி சின்ன குழி பண்ணிட்டு அந்த குழியில வந்து நெய் ஊத்தி திரி போட்டுக்கணும் இப்போ இந்த மாவிளக்குல வந்து நெய் ஊத்தி திரி போடும் பொழுது இந்த மாவிளக்கு முதல்ல செஞ்சு அதை வந்து தலவா இலையில ஒரு வெள்ளி தட்டு அல்லது சில்வர் தட்டு அல்லது சாதாரண மண் தட்டு தான் நல்லது அல்லது தாம்புல தட்டு உபயோகப்படுத்தலாம் சாதாரண தாம்பூல தட்டுல ஒரு தளவாழ இலையை விரிச்சு அதுல வந்து இந்த அந்த மாவிளக்க வச்சு இந்த மாவிளக்கு மேலே கொஞ்சம் அமுத்தி அதாவது என்ன ஊற்றளவுக்கு அகல் விளக்கு மாதிரி ஒரு குழி பண்ணிட்டு அந்த குழியில் வந்து உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை திரி போடுறது நல்லது சின்ன சின்ன திரியாக போடலாம் இந்த திரியில் வந்து பஞ்சு திரி போடலாமா இல்லை வேறு நூல் திரி போடலாமாங்கிற சந்தேகமெல்லாம் வேண்டாங்க அதாவது நிறைய கேள்விகளோடு நிறைய ஆர்வத்தோடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாமல் போயிடும் முக்கியமான விஷயங்கள் புரியாமல் போயிடும் எந்த திரியாக இருந்தாலும் போடலாம் உங்களுடைய எண்ணம் நல்லெண்ணத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் அதே மாதிரி எந்த எண்ணெய் ஊற்றலாம் அப்படின்னா பொதுவாக மாவிளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போடுவது நல்லது இன்னைக்கு நிறைய பேர் வந்து நல்லெண்ணெய் விட நெய் உபயோகப்படுத்தலாங்கிற கேள்வி கேட்பீங்க தாராளமாக நெய் உபயோகப்படுத்தலாம் இந்த நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துறது நல்லதுன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் நெய் ஊற்றுனா தான் நல்லதா அப்படிங்கிற உங்களுடைய கேள்விக்கு நெய் ஊற்றுனா நல்லது ஆனால் அதை விட ஆகம சாஸ்திரப்படி உண்மையான பசு நெய் ஊற்றுறது அதை விட நல்லது அந்த மாதிரி பசு நெய் ஊற்ற முடிஞ்சால் அதை ஊற்றி நீங்கள் இந்த விளக்கு ஏற்றுங்க விளக்கேற்றக்கூடிய இந்த திரி வந்து உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அல்லது கணவன் மனைவி அதே மாதிரி பிள்ளை பையன் அதாவது ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருந்ததுன்னா நாலு பேர் இருக்கலாம் அதே மாதிரி மாமனார் மாமியார் இருந்தால் ஆறு பேர் இருந்தான் ஆறு திரை போட்டுக்கலாம் அல்லது அதே இதில் வந்து எட்டு பேர் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா எட்டு திரை போட்டுக்கலாம் எத்தனை பேர் குடும்பத்தில் இருக்கிறீங்களோ அத்தனை தெரியை வந்து அதில் வச்சு அந்த நல்லெண்ணெய் அல்லது பசு எண்ணெய் ஊற்றி அந்த தெரியை ஏற்றணும் அந்த தெரியை ஏற்றும் பொழுது குடும்பத்தில் உள்ள மனைவி அதாவது மனைவி திருமணமாகாதவங்களுக்கு அம்மா அதாவது பெண் தான் அந்த திரியை முதன் முதன் ஏற்றணும் முடிஞ்ச பெண்களே அந்த தெரிய எட்டு திரியாக இருந்தாலும் நாலு திரியாக இருந்தாலும் ஒன்பது திரியாக இருந்தாலும் மூன்று தெரியா இருந்தாலும் அந்த தெரிய வந்து பெண்கள் ஏத்துறது நல்லது பெண்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு யோகம் கிடைக்குது அப்படிங்கிறது பூலோகம் சாஸ்திர வானவிகள் சாஸ்திர பஞ்சபூத சாஸ்திர உங்களுடைய ஜாதக கட்டப்படி இருக்கக்கூடிய அம்ச சாஸ்திரப்படி நிச்சயமா உண்டுங்குறது தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் அந்த பெண்களை வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது ஒருவர் வந்து விளக்கேற்ற சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் நீங்கள் ஏற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் ஏற்றணும்னு கிடையாது பெண்கள் ஏத்துறது நல்லது பெண்கள் ஏத்துனதுக்கப்புறம் மீதி இருக்கிற திரியை நான் ஏற்றலாம்னு ஆர்வம் இருக்கில்லையா அந்த மாதிரி நீங்களே ஏற்றலாம் யார் வேணாலும் ஏற்றலாம் ஆனால் முதல் திரி பெண்கள் தான் ஏற்றணும் அந்த பெண் அந்த திரை ஏற்றுனதுக்கு அப்புறம் அந்த தட்டில் அந்த வாழை இலையில அந்த மாவிளக்கு திரை ஏற்றதுக்கு அப்புறம் அந்த மாவிளக்கு எடுத்து வந்து மாவிளக்கு ஒன்று வைக்கலாமா ரெண்டு வைக்கலாம் அப்படின்னா அது கூட உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை அத்தனை உருவம் செஞ்சுக்கலாம் மாவிளக்கு வந்து அதாவது நாலு பேர்னா நாலு மாவிளக்கு அஞ்சு பேர்னா அஞ்சு மா விளக்கு இரண்டு பேர்னா இரண்டு மாவிளக்கு இந்த மாதிரி வச்சு திரி ஏற்றிக்கிட்டு திரிக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சு பொதுவாக வந்து பூசாரி தேங்காய் உடைக்கிறாரு குருக்கள் தேங்காய் உடைக்கிறாரு அர்ச்சகர் தேங்காய் உடைக்கிறார் அப்படிங்க வீட்டில் நீங்களே தேங்காய் உடைக்கணும் அப்படி தேங்காய் உடைச்சு இரண்டு வாழைப்பழம் வச்சு அந்த வாழைப்பழத்துக்கு மதியில் ஊதுபத்தி ஏற்றவும் இல்லையா பொதுவாகவே தேங்காய் பழம் ஊதுபத்த ஏற்றி நம்ம பிரார்த்தனை வைக்கணும் ஒரு சிறு பூஜை வச்சுக்கிறோம் இந்த பூஜையை வந்து நீங்கள் வெள்ளியே செவ்வாய்க்கிழமை நாள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வைக்கக்கூடிய அன்னைக்கு பௌர்ணமியாக இருந்தாலும் நல்லது அல்லது பிரதோஷமாக இருந்தாலும் நல்லது இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் இந்த 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 மாதிரி வழிபாடு வச்சுக்கலாம் இந்த வழிபாடு வைக்கும் பொழுது பொதுவாகவே தேங்காய் பழம் உடச்சி வச்சு சாம்பானி தூபம் காட்டி ஊதுபத்தி ஏற்றும் பொழுது அந்த ஊதுபத்தி ஏற்றுறதுக்காக அழகாக ஸ்டாண்டர்டில் விற்கிது இப்போ நிறைய பேர் வீடுகளில் வந்து பூஜை ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானே வாஸ்து பார்க்க போகும்போது இந்த மாதிரி ஊதுபத்திக்குன்னு ஒரு தனி ஸ்டாண்ட் அழகாக வச்சுருப்பாங்க அந்த ஸ்டாண்டை பயன்படுத்தாமல் இந்த மாவிளக்கு பூஜை பண்ணும் இந்த மாவிளக்கு முன்னாடி தேங்காய் பழத்தை உடச்சி வச்சுட்டு அந்த தேங்காய் பழத்தை வச்ச இடத்துல ஊதுபத்தியை ஏற்றி அந்த ஊதுபத்தியை இந்த பழத்தை வந்து கொஞ்சம் பிச்சு விட்டு இந்த பழத்தில் குத்துவாங்க இன்றைக்கும் கிராமப்புறங்களில் எவ்வளவோ ஆடம்பரம் இருந்தாலும் எவ்வளவோ ஆடம்பரமான பொருட்கள் வந்தாலும் எவ்வளவோ ஆடம்பரமான பூஜை பொருட்கள் கூட அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வத்துக்கு பூஜை பண்ணும் பொழுது அல்லது வனப்பகுதியில் உள்ள வன அம்மனுக்கு பூஜை பண்ணும் பொழுது இந்த தேங்காய் பழத்தை உடச்சி வச்சுட்டு இந்த பழம் ரெண்டு பழம் வைக்கும் பொழுது அதை ஒரு பழத்தை காவாசி ஒரு தோல் உரிச்சிட்டு அந்த பழத்தில் தான் ஊதுபத்தியை குத்து வைப்பாங்க இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்திகள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய யோகங்கள் இந்த பூமாதேவியில் இருக்கக்கூடிய உங்களுக்கான அம்சங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் இந்த இருந்து வரக்கூடிய விஷயத்தை இந்த சின்ன வாழைப்பழம் உங்களுக்கு வழக்கமான வாழ்க்கையில் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ஐதீகம் அந்த வந்து நீங்க உங்களுடைய பூஜை அறையில் வந்து என்னதான் டைல்ஸ் போட்டிருந்தாலும் என்னதான் மார்பிள்ஸ் போட்டிருந்தாலும் அந்த பூஜை அறையில் வெறும் தரையில் வந்து இந்த வாழைப்பழத்தை வச்சு அந்த வாழைப்பழத்து மேல ஊதுபத்தி ஏற்றுறது நல்லது அந்த மாதிரி ஊதுபத்தி ஏற்றி வச்சு பிரார்த்தனை வச்சுக்கங்க மனசார பிரார்த்தனை பண்ணுங்க அதாவது நீங்கள் எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும் எந்த நேரத்தில் உங்களுக்கு யோகங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த யோகம் சிந்தாமல் சிதறாமல் எங்களுக்கு கிடைக்கணும் சாமி அப்படின்னு நீங்கள் லட்சுமி தேவி கும்பிடலாம் பணத்தாசையில் அல்லது குலதெய்வத்தை கும்பிடலாம் அல்லது இஷ்ட தெய்வத்தை கும்பிடலாம் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் இந்த மாவிளக்கு பூஜை வச்சு மாவிளக்கு வச்சு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மன வாழ்க்கைக்கு அப்புறம் மனம் எதிர்பார்த்த பணம் நிச்சயமா கிடைக்குங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே மனைவி என்ற ஸ்தானத்தை மதிப்பு கொடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பணம் தனம் எல்லாம் தானாக வரும் அப்படிங்கற விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்